கோயிலுக்கு பண்ற தர்மங்கள் கூட இல்ல, சாமிக்கு பண்றது பத்து, ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. உன் பேருமா? என் பேர் காளியம்மா. இந்த சார் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த ஊர்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறீங்கன்னாரு. ஐயா பேரு? அவருக்கும் கண்ணு பார்வை நல்லா தெரியாது, எனக்கும் கண்ணு பார்வை நல்லா தெரியாது சார். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? அஞ்சு பொண்ணு சார். என்னாச்சு இந்த பொண்ணுங்களுக்கு? என்னாச்சு? குழந்தைத்துல இருந்தே இப்படியா தான் சார், மறக்கவே மாட்டாங்க. பேச மாட்டாங்களா? பேச அற பேச்சுதான், பேச முடியாது, சுத்தமா உங்க பேச்சு பேச மாட்டாங்க. மொத்தம் அஞ்சு பொண்ணுங்களா உங்களுக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஆமா, இன்னொரு இருக்கு, சின்னவங்க, சின்ன பிள்ளைதான் ஸ்கூலுக்கு போயிருக்கு. உங்கள வயசு என்ன அது? அதுக்கு வந்து 21 சார், இதுக்கு வந்து 18 சார். ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு வந்து 17, இந்த பொண்ணு 16, இதுக்கு வந்து 12. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக்கிடலாம். என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யணுமா? நான் மாசம் மாசம் உங்களுக்கு உதவி பண்றேன், சரியா? யார் யாருக்கும் செய்யணும். உண்மையுமே இந்த பிள்ளைங்களை பார்த்தாலே எனக்கே மனசு கண் கலங்குது. பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்குங்கிறது அதோட வழி எனக்கு தெரியும். தேவையான மல்லிகை ஜாமான் தரேன். இனிமே தயவுசெய்து நல்லா சாப்பிடுங்க, பிள்ளைங்க சாப்பாடு கொடுங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. மாசம் மாசம் உங்களுக்கு உதவி நான் பண்றேன், சரியா? பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ இது பண்ணுவீங்கல்ல, ஏதாவது செலவுக்கு நம்ம என்னாலும் முடிஞ்சது வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க, கவலைப்படாதீங்க. என்னால் எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன், உங்களை பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா எதை நினச்சி வருத்தப்படாதீங்க, நான் உதவி செய்கிறேன். எதுனாலும் உங்களுக்கு எது தேவைனாலும் என் நம்பர் இருக்கு, அவர்கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க, கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பிள்ளைங்க இப்படி வந்துருச்சு, சரியா? வருத்தப்படாதீங்க. உன் பேர் என்ன பாப்பா? என்ன சாப்பிட்டீங்களா? எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்குது, அவன் நல்லா இருக்கும். அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன்.